அனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா விரதம் குவலயமெலாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறை உணர்வு வளர்க கருணை நெறி வெல்க சன்மார்க்கம் குரு வாழ்க குருவே துணை என்னை நான் அறிய வேண்ட இறைவா நீயே என் குருவாய் வந்தாய் சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்கின்றேன் உன்னையே என்னுள் காட்டி உள்நிறைந்து அறிவாய் நின்றாய் முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி யான் உரைக்கும் வார்த்தையன்று நான் யார் எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டி நான் ஏது உரைப்பேன் சிவம் என் ஊன்னாடி நில்லா ஊழி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான ஆன்மீக அமைப்பான பிரமிட் அமைப்பை சார்ந்த அத்துணை தொண்டு உள்ளங்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இதை மிக அழகாக நடத்தி செல்கின்ற ஆசான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, முதற்கண் இத்தனை தேடல் உடைய உள்ளங்கள் இவ்வளவு தூரம் தாண்டி பிரயாணித்து இங்கு வந்து அமர்ந்திருப்பதே மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக தென்படுகிறது. ஏனென்றால் எந்த செய்தித்தாள்களையும் நியூஸ் சேனல்ஸ் இல்லை யூடியூப் பார்த்தா கூட நல்ல செய்தியை காண்பதும் கேட்பதும் அரிதாக இருக்கிறது. எல்லோரும் அனுபவப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பார்த்தீங்களா? ஒரு சின்ன விஷயத்தில் கூட எவ்வளோ பெரிய ஞானமாக சொல்கிறார் பாருங்கள். ஒரு தோசை வடை, ஒரு சின்ன சின்ன பெரிய பெரிய விஷயங்களில் கூட ஞானத்தை பெற கொடுப்பது மிக கடினமாக இருக்கின்ற பட்சத்திலே இந்த இடத்துக்கு வந்தா சின்ன சின்ன விஷயத்துல கூட ஞானம் பெற முடிகிறது பாருங்க, இல்லையா? இதுதான் இதனுடைய அருமை. அப்போ இதுதான் பாசிட்டிவ்னுடைய அறிகுறி. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல எல்லாமே நமக்கு நல்லதா தெரியும். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் இப்படி ஆயிட்டா? எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? உலகம் அழிஞ்சிடும் போல இருக்கே, புயல் மேல புயல் வந்துட்டே இருக்கு. இது மாதிரி இதுவரையில் என் வயதிற்கு நான் கேட்டதில்லை. எத்தனை புயல் இப்பொழுது 200 வருடங்கள் காணாத மழை என்று போட்டாங்க. மழை என்ன மழை? அப்படி ஒரு மழை பயமுறுத்துதா? இயற்கை நம்மளை பயமுறுத்துதா? ஏதோ கொரோனா 2 அலையோடு முடிந்து விட்டது என்று பார்த்தால் 3 அலை காத்திருக்கிறது. என்னையா புதுசா ஒன்று அறிமுகமாகிறது? இந்த என்னமோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் செல்போன் அறிமுகமாகிற மாதிரி இப்போ ஒரு ஒமைக்ரான் என்கிற ஒரு கிருமியோட வந்து நம்ம ஏதோ அடங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா பயம் இருக்கா? அச்சுறுத்தல், உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது இயற்கை. இது இல்லாம மனித அச்சுறுத்தல் தான் ரொம்ப பெருசா இருக்கு, இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கிற பட்சத்துல இப்படி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, இப்படிப்பட்ட மனிதர்கள் நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றேன்ற இது மாதிரி ஒரு இடத்துல நம்ம 4 வந்து குழுமி இருப்பதே எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணை நம்ம மேல இருக்கு. நாமெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. அது கை நம்ம எல்லாம் நல்ல நீங்க உங்களுக்கு தடிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கலையே. இந்த உலக மக்கள் தொகை எத்தனை கோடி பேர் இருக்கு? எல்லாரும் இப்ப எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, எத்தனை பேர் வேற ஏதாவது நிகழ்ச்சியில் இருப்பாங்க, இல்ல பெட்ல படுத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்ல தூங்கிட்டு இருப்பாங்க, இல்ல வீண் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, டிவி சேனல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல யார் தலையாவது உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கர்மாவை சேர்த்து கொள்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில இறைவன் எவ்வளவு பெரிய கருணை கொண்டு நம்மளை மட்டும் அப்படி தேர்ந்தெடுத்து இந்த 4 நிகழ்ச்சி இருக்கிறது, போய் அங்கே அமர்ந்து என்னை பற்றி நீ கேள், என்னை உணர் என்று நம்மை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் என்றால் நாம் சிறப்பான ஆத்மாக்கள் என்று மீண்டும் ஒரு முறை உங்களை கைத்தட்டிக்கணும். ஏன்னா அந்த பாசிட்டிவோட வந்து உட்காரணும். நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மா, சிறப்பான ஆத்மா நான் மற்றவர்களைப் போல. அதுதான் விவேகானந்தர் சொன்னது, நீ சிங்கம்னு சொன்னார்.
இந்த கதை தெரியும் இல்லையா, நீ ஆட்டுக்குட்டி இல்லை, நீ சிங்கம். அதுதான் ஒரு குரு செய்வார் என்று ஒரு கதை சொல்லி இருக்கிறார். அது தெரிந்திருக்க வேண்டும். தெரியலனா ஏன்னா நமக்கு நேரம் ஒரு மணி நேரம் தான் கிடைச்சிருக்கிற மக்கள் வந்து. அப்ப நம்மளுடைய நேரம் இப்ப ஒரு மணி நேரம் நினைக்கிறோம். இப்ப நீங்க இங்க 150 பேர் இருந்தீங்கன்னா 150 மணி நேரம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை வீணாக்க கூடாது இல்லையா. உங்களுடைய ஒவ்வொருவர் நேரமும் எனக்கு, நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய நேரமும் எனக்கு ப்ரெஷியஸ் தான், சிறப்பானது தான். இருந்தாலும் அந்த கதையை சொல்கிறேன் விரைவு. ஒரு முறை ஒரு பெண் சிங்கம் கர்ப்பஸ்திரீ அது இறை தேட புறப்படும் பொழுது என்ன பண்ணுது, இந்த பாறையிலிருந்து அந்த பாறைக்கு தாவுது. அந்த ஆட்டுக்குட்டியோ ஏதோ பிடிக்க போகுது, மான்குட்டியோ. அப்படி தாவும் போது அது தவறி அந்த பாறை இடுக்கில் விழுந்துருது. விழும்போது பெண் சிங்கம் இறந்து விடுகிறது, ஆனா குட்டிகளை ஈன்று விடுகிறது, குட்டியை ஈன்று விடுகிறது. அப்ப அந்த பெண் சிங்க குட்டி இருக்கு இல்லையா, அந்த சிங்க குட்டி அது என்ன பண்ணுதுன்னா, ஆட்டு வந்து ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு, அந்த குட்டிகளுக்கு மத்தியில போய் அது விழுந்துருது. ஆடு என்ன நினைச்சுக்குது, தன் குட்டி தான் போல இருக்குன்னு சிங்கக்குட்டியும் வளர்க்குது. சிங்கம் குட்டி என்ன நினைச்சுக்குது, நாம ஆடோட குட்டி தான் நினைச்சிட்டு அது ஆடுகளோட ஆட வளருது. வளர்ற இடத்தை பொறுத்துதான் நம்முடைய குணநலனும் இருக்கும் இல்லையா. அதனால இவர் வந்து ஆடுன்னு நினைச்சுக்கிட்டு ஆடு குட்டிகள் எல்லாம் தன்னுடைய அண்ணன் தம்பிங்க நினைச்சுக்கிட்டு அக்கா தங்கை நினைச்சுக்கிட்டு அம்மா நினைச்சுக்கிட்டு வளர்றாங்க. ஒரு முறை ஒரு சிங்கம் வந்து ஆட துரத்துது. ஆடலாம் ஓடலாம், சிங்கம் ஓடலாமா, சிங்க குட்டியும் ஓடுது. உடனே இந்த சிங்கத்துக்கு என்னையா இது, ஆடு ஓடுது சரி நம்ம இணைய நம்மளை பார்த்து ஓடுதுன்னு சொல்லி இது என்ன பண்ணுது, உணவை விட இறையை விட முக்கியம். இப்ப இதுக்கு கிளாரிபிகேஷன் வரணும், ஏன் சிங்கம் பார்த்து சிங்கத்தை ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கக்குட்டியை துரத்த ஆரம்பிச்சிருது. இந்த சிங்கக்குட்டிக்கு ரொம்ப பயம் வந்துருது, ஐயோயோ நம்ம இன்னைக்கு மாட்டணும் அப்படின்னு சொல்லி இது வேகமாக ஓடுகிறது. இருந்தாலும் அந்த சிங்கம் வந்து பிடிச்சிருது பிடரிய, ஏன் என்னை பார்த்து ஓடுற, நீ என்ன சாப்பிட்டுருவே, நான் ஏன் உன்னை சாப்பிட போறேன், நீ தான் என் இனமாச்சு, ஆ நான் ஆடு, நீ என்ன சாப்பிட்டுவ, நீ ஆடு கிடையாது, நீ சிங்கம் அப்படின்னு சொல்லுது. நான் சிங்கம் கிடையாது, நான் ஆடு அப்படின்னு. இந்த சிங்கம் எத்தனை முறை சொன்னாலும் இந்த ஆடு கேட்க மாட்டேங்குது. உடனே என்ன பண்ணுது இந்த சிங்கம், தர 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 நீ இழுத்து கொண்டு வந்து அங்க ஒரு சின்ன குட்டை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு பெரிய சூட்சும தத்துவம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கதையில, பாரு அப்படின்னு. உடனே அந்த சிங்க குட்டி எட்டி பாக்குது, அதனுடைய உருவமும் தெரிகிறது, தன்னை காட்டிய அந்த சிங்கத்தின் உருவமும் தெரிகிறது, இரண்டும் ஒன்று போல இருக்கிறது. உடனே இப்படி பாக்குது, ஏன்னா இதுவரை பார்த்த ஆடு மாதிரி இது இல்ல. அப்ப அது சொல்லுது, ஐ நான் உன்ன போலவே இருக்கனே அப்படின்னு. அதான் நீ, நீ யார் தெரியுமா, ஆடு அல்ல நீ சிங்கம். அப்படி உணர்த்துவதுதான் குருவோட வேலை. நம்ம சிங்கம், அதை சொன்னவர் விவேகானந்தர், இந்த கதையை சொன்னவர் விவேகானந்தர். ஒவ்வொரு குருவும் நம் ஆட்டு மந்தை கூட்டமாக இருக்கின்ற நம்மை, நீ ஆட்டு மந்தை கூட்டங்களில் ஒருவன் அல்ல, நீ தனித்துவமான சிங்கம். சொல்லுவாங்க தெரியுங்களா, சிங்கம் சிங்கிளாதான் வருவாங்க பாருங்க. நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள், நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தை வெளிப்படுத்துவதுதானம்மா குருவின் வேலை. குருவை பெற்ற நாம் எல்லோரும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். தியானம், ஆன்மீகம், பிரமிட் அற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.